எனக்கு பிரசாதம் கிடைச்சிருக்கு, நல்ல வேலை. இது மாதிரி கோயிலுக்கு வந்து கூட்டுனு போனேன், எப்பயுமே பிரசாதம் தரும் கோயிலுக்கு. எல்லாமே வருஷத்துக்கு ஒரே தெரியாது. ஆமா, பார்த்த உடனே வரணும்னு அப்ப பிளான் பண்ணிட்டேன். இல்ல நீ ஆன்லதே வீடியோ எடுத்துட்டேன், எடிட்டிங்ல லாஸ்டா போட்டுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா மைக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஆடி மாதம்னாலே பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் கூழு பொங்கல் பொங்க கூடன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபேமஸ்ஸு. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா நடக்கிறதுனால அத்தை வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக போகிறாங்க. என்ன மட்டும், ஆமாம், ஐயனாரப்பன் கோயிலுக்கு வந்து இன்றைக்கி பொங்கல் வைக்கிறது. ஸோ அதனால் வந்து கிளம்பியிருக்காங்க. நான் மட்டும் கழுவாத முஞ்சோட ஏறுகிறேன்னா என்னை கூட்டுன்னு போகல, நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் மட்டும் அப்படியே இருக்கேன். அத்தை வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக, அத்தை தம்பி அப்புறம் பேபி எல்லாரும் போகிறாங்க. புதுசாக நம்ம வீட்டுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வந்துக்கிறாரு, அவரை பற்றி சொல்லுங்க. கோயிலுக்கு கிளம்புறோம், சங்கீதா வீட்டுல விட்டுட்டு. ஆமா, என்ஜாய் என்ஜாய். சங்கீதா பாய் பாய் பாய். சங்கீதா வீட்டுல விட்டு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேஞ்சு போன நான் வந்து இப்படி நான் வந்து நிறைய வருஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் தூரம் தான் வீட்டுல இருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கும் நடந்துகிட்டே ஜாலியா போவோம். சங்கீதா கூட்டிட்டு வந்துட்டேன் வண்டியில் வந்துட்டேன். பொங்க வச்சு இறக்கிறாங்க, அதுலயே வச்சு பொங்கிடும்பா. பெரிய பொங்கல் கொண்டு இருக்க. ஆமா ஆமா, கற்பூரம் வைக்கிறான். வச்ச அடுப்புல இருந்தாலும் புதுசா நம்ம ஏத்தனவுக்கு கற்பூரம் வச்சு எறி வைக்கிறான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட எங்க ஊரோட அய்யனாரப்பன் கோயில். பயங்கரமா ரெண்டு குதிரை இருக்குது, அங்க ரெண்டு சிலை கட்டி வச்சிருக்காங்க, அதை நான் பார்க்கல சரியா. நீ என்ன பண்ற, தண்ணி அதில் ஊற்றி வச்சாதான் வருமா என்னவா? இந்த கோயிலுக்கு குளம்லாம் வேற இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இறங்க முடியாது போல, குதிச்சு தான் போகணும் போல இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்கு பிரதாப்பே, கோயிலோட லொக்கேஷன் பார்த்தியா? சுற்றி வயல் நெல், வயல் தான் ஃபுல்லாகவே வந்து சவுக்காவே போட்டிருக்காங்க. பொங்க வந்துட்டு பா. பொங்க வந்துட்டு பாருங்க, பக்தி இருந்தா சுடாதான்றியா. இறக்கிட வேண்டியதான். ஆமா, பொங்கல் ரெடியா? ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிட்டா? இறக்கிடுமா? ரெடி பண்ணுமா. மஞ்சள் குங்குமம் வைப்போம், மாவிளக்குலாம் பெரியும். ரெடி பண்ணியாச்சுப்பா,
பொங்கல் கூட எழுத்து வச்சாச்சு. பொங்கலை மாவிளக்கு தான் பெழியினே தடி பெருசு. மாவிளக்கு ரெடி பண்ணுமா? ஒருத்தர் ஒருத்தர பொங்கல் வச்சுன்னு போயிடுறாங்க. பண்றியா? நம்மள மொத்தமா வச்சுமா ஒன்னா? நீங்க ரெண்டு பேர் மட்டும் மொத்தமா வச்சுமாங்க? ஒரு பத்து பாஞ்சு பேர் இருந்து அழகானா ஒரு வழியா பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க. அம்மா பொங்கல் வச்சாச்சு. அம்மா படைக்க வேண்டியதான் வா. அங்க பாரு பிரசாதம். என்னமா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். சாமி கும்பிட்டு வெளியே அப்படியே சுத்தி போயிட்டு போக வேண்டிய வீட்டு கிளம்ப வேண்டியதான். எருக்கம் பூ, எருக்கம் செடி, பொட்டானிக்கல் எல்லாம் எனக்கு தெரியாது. பாட்டனி சூப்பரா இருக்கு. வேற லெவலா பூத்திருக்கு. ஆக்சுவலாக வந்து இது வந்துட்டா விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி அப்போ தான் பூ நிறைய பச்சை வைப்பாங்க. வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. பொங்கல் வச்சு வந்தாச்சு சங்கீதா? பிரசாதம் வச்சிருந்தேன் பாத்து நான் சாப்பாடு. அப்படியே உள்ள போய் இறக்கிட்டுமா? என்ன சங்கீதா சோறு சோறா? ஆமா பிரசாதம் சோறு நல்லா இருக்குதா? பிரசாதம் கோயில் பிரசாதம். புளி சாதம், பிரிஞ்சி சாதம், தயிர் சாதம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து வீட்லேயும் படைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால எனக்கு பிரசாதம் கிடைச்சிருக்கு. நல்ல வேலை இது மாதிரி கோயிலுக்கு வந்து கூட்டுன்னு போனேன். எப்பயுமே பிரசாதம் தரும் கோயிலுக்கு. பிரசாதம் தான் முக்கியம். எப்பயுமே சொல்லுவாங்க பாத்தியா, பந்திக்கு முந்திக்கணும், படைக்கு பிந்திக்கணும். என்னை விட்டுட்டு ஜாலியா போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்தாங்க. நானே வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணும் போது நம்ம ஊர் ஐநாரப்பன் கோயில் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா கொல்லி வயல சூப்பரா வந்து அடையே அழகா நடந்து போயிருந்தாங்க. ஒத்தையடி பாத மாதிரி சவுத் தோப்பு வழியில ஃபுல்லா நடந்து போய் ஜாலியா வந்து பொங்கல் வச்சுட்டு வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நம்ம வேற வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.